guys, welcome to my channel. அப்போ இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா green fish fry. இந்த மீன் வச்சு தான் செய்ய போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம மீனை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டு வந்துருவோமா? வாங்க. அப்போ guys, நம்ம மீனை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம். இனி green fish fry செய்யிறதுக்கு என்னெல்லாம் தேவைன்னு பாத்துக்கோ. மல்லித்தழை, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு, எலுமிச்சங்காய், சின்ன வெங்காயம், மஞ்சத்தூள், குருமிளகு, உப்பு. இனி ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துட்டு அதில் மல்லித்தழை போட்டுக்கிறோம். அப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கோ. அப்புறம் இஞ்சி, சின்ன வெங்காயம், பச்சை மிளகு, கருவேப்பிலை, பூண்டு, கொஞ்சம் குருமிளகு, மஞ்சத்தூள் தேவையான அளவு, அப்புறம் தேவையான அளவு உப்பு. இனி இது போய் அரைச்சி எடுத்துட்டு வந்துடுவோம். அப்போ கைஸ் நம்ம எல்லாமே அரைச்சி எடுத்துட்டோம். இனி அதில் எலுமிச்சங்காய் எடுத்து புளிஞ்சு ஊற்றிக்குவோம். அப்புறம் நமக்கு தேவையான அளவு எலுமிச்சங்காய் எடுத்தால் போதும். எலுமிச்சங்காய் இல்லைன்னா கொஞ்சமாக வாழம்புளி சேர்த்தாலும் போதும். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு இனி இதில் அப்ளை பண்ணி கொடுப்போம். நல்லா மீனின்ட உள்ளிலேக்கு நல்ல மசாலா இங்கே தேய்ச்சி பிடிப்பிக்கணும். நல்லா மீனுக்குள்ளே நிறைய மசாலா இட்டு நல்லா தேய்ச்சி பிடிப்பிச்சு நம்ம பொறிச்சு எடுக்கும்போது நல்ல சூப்பராகிட்டு இருக்கும். மீனை க்ளீன் பண்ணிட்டு நல்லா வரைஞ்சு கொடுத்தா அதுக்குள்ளே நல்ல மசாலாலாம் இறங்கும். அப்போ கைஸ் நம்ம மசாலாலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம். இனி ஒரு 10 நிமிஷம் இது இப்படியே இருக்கட்டும். அடுத்த ப்ராசஸ்க்கு போகும். அப்போ கைஸ் நம்ம இந்த மீன் எடுத்து இந்த இலையில் வச்சா பொறிக்க போகிறோம். இலையில் வச்சுட்டு மசாலால இதில் எடுத்து ஊற்றிக்குவோம். இந்த மாதிரி வாழை இலையில் வச்சுட்டு பொறிக்கிறதெல்லாம் கேரளா ஸ்டைல் ஸ்பெஷலா. அப்போ கைஸ் நம்ம இதை நல்ல இலையில் நல்லா பொதிஞ்சு எடுத்துட்டோம். இனி இதை அடுப்பத்து வச்சுட்டு நல்லா பொறிச்சு எடுக்கலாம். வாங்க. அப்போ கைஸ் நம்ம இது அடுப்பத்து வச்சு நல்லா பொறிச்செடுப்போம். அப்போ கைஸ் மீன் வெந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ நம்ம இதை எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிட்டோம். அப்போ கைஸ் மீன் நல்லா நம்ம பொறிச்செடுத்துட்டோம். இப்போ இது எப்படி வெந்திருக்கு எப்படி இருக்குன்னு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்ல சூடாக இருக்கு. பார்க்கவே அழகா இருக்குல்லே, சூடா குஞ்சாவே. அப்போ நம்ம மீன் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். டேஸ்ட் பண்றதுக்காக நம்ம ஒரு ஆளை வெல்கம் பண்ணலாம். அச்சு மீன் டேஸ்ட் பண்ணலாமா? சூப்பர் ஆயிட்டு வெந்திருக்கு. நல்லா வெந்திருக்கு மீன். இப்போ அச்சுக்கு டேஸ்ட் கொடுக்க. சூடோடு கொடுத்துட்டு அவனே சுட்டுருச்சு. சாப்பிடவே இல்லை, அதுக்குள்ளேயே சூப்பராக இருக்கணும். சூப்பரா. அப்போ கைஸ் இது இங்கே ஒரு பீஸ் எடுத்துட்டு இந்த மசாலா கூட கூட்டிட்டு
சாப்பிட்டு பார்த்தா அடிப்பொலியா சூப்பராக இருக்கு. எல்லாருமே உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.